காரசாரமான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோடு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, போண்டா பஜ்ஜி வடை இதோடுமே சாப்பிட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமாக கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதோடவே ஒரு 8 காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் 2 காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். வேறு ஒரு தட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். அதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் இந்தளவு கலர் மாறினதும் ஒரு 5 தக்காளி, ஒரு 2 இனத்து கருவேப்பிலை, தூள் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி எந்தளவு வதங்குதோ அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். தக்காளி இருந்தாலும் வதங்கி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அளவு வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு கோழி குண்டு சைஸில் புளி எடுத்திருக்கேன். ஒரு 4 பிச்சு போட்டிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி இந்த கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதங்குறதுனா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். போதும் இந்த அளவு வதங்கினது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறி வரட்டும். நம்ம வதக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பும் காய்ந்த மிளகாயும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு வாட்டி அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பும் வதக்கி வச்சுருக்க காய்ந்த மிளகாய் ரெண்டும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் காய்ந்த மிளகாயும் இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு பவுடர் ஆகணும். இந்த அளவு பவுடர் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்க பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். காரசாரமான கார சட்னி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பஜ்ஜி வடை போண்டா செய்கிறப்பையும் இந்த மாதிரி காரசாரமான சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி கடையில் இந்த சட்னி தான் ரெடி பண்ணி வைப்பாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்பாங்க. இது பஜ்ஜிக்கும் சூப்பராக இருக்கும், போண்டா வடை அது போல் ஐட்டமுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு இனக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். காரசாரமான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.